அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய துணைவர்களை பற்றின அமைவுகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த ராசியாக இருந்தாலும் வரக்கூடிய துணைவருடைய குணாதிசயம், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த அமைவுகளில் முதல்ல ஜாதகர்களுக்கு எப்பொழுது திருமணம் அப்படின்றதை ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பதிவேற்றம் பண்ணிடலாம். பொதுவாக யாருக்கெல்லாம் பிஃபோர் 25 வயதிற்குள் திருமணம், யாருக்கெல்லாம் ஆஃப்டர் 25 அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடம், ஏழாம் இடம் இந்த இரண்டு பாவங்களிலும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் அல்லது இரண்டு எட்டாம் இடங்களில் ஒளியேற்ற ராகுக்கேதுகளோ அவயோக நிலைகளில் கிரகங்கள் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு கண்டிப்பாக 27 வயதிற்கு மேல்தான் திருமணம். அப்பொழுது லக்ன யோகாதிபதிகளோட தசை வரும்பொழுது திருமணம் நடக்கும். 27 வயதிற்கு பிறகு, 27 வயதிற்கு முன்பு உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான அமைவுகள் இல்லை. அதுபோல் இரண்டு ஏழாம் இடங்கள் வலுவெறாமல், இரண்டு எட்டாம் இடங்கள் தீது வராமல் இருப்பவர்களுக்கு பிஃபோர் 25 மேரேஜ் ஆகிடும். 25 வயதிற்குள் திருமணம் நடக்கும். அப்பொழுது யோகாதிபதியோட தசை, மறுபடியும் லக்ன யோகாதிபதியோட தசையில் இரண்டு ஏழாம் அதிபதியோட புத்தி காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். அதுபோல் மற்றொரு அமைவுகளாக உங்களுக்கு வரக்கூடிய துணைவர்கள் எந்த திசையிலிருந்து வருவார்கள், எந்த திசையிலிருந்து துணைவர் வருவார்கள், இந்த பலனும் ஒரு அடிப்படையான ஒரு பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய இணைவினால் பலன்கள் மாறப்படலாம். பொதுவாக ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது வரக்கூடிய துணைவர் கிழக்கு திசையிலிருந்து வருவார், சந்திரன் அமரும் பொழுது மேற்கு திசையிலிருந்து வருவார். அதுபோல் செவ்வாய் இருக்கும் பொழுது தெற்கு திசை, புதன் இருக்கும் பொழுது வடக்கு திசை, அதுபோல் குரு இருக்கும் பொழுது ஜாதகருக்கு வடகிழக்கு திசை, சுக்கிரன் இருக்கும் பொழுது தென்கிழக்கு திசை, ராகுக்கேதுக்கள் இருக்கும் பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து ஜாதகருக்கு வரக்கூடிய துணைவர் அமைவார். இது ஆதிபத்திய வீடாகவே நம்ம எடுத்துக்கலாம். கிரகங்களை விட ஏழாம் இடம் எந்த ஆதிபத்தியமோ அதை பொறுத்து இந்த திசைகளிலிருந்து துணைவர்கள் வருவார்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திசைகள் அல்ல, சனி பகவான் எந்த கிரகங்களுடைய கூட்டமைவுகளில் இருக்கிறதோ அதை பொறுத்து அமையும். ஏன்னா சனி பகவான் நேரடியாக ஏழாம் இடத்தில் வலுப்பற்றால் தடை தாமதங்கள் இருக்கும். ஸோ அதுபோல் இரண்டு ஏழாம் இடங்களில் வலு இழந்த நிலைகளில் அல்லது வலுவற்ற கிரகங்கள் இருக்கும்பொழுது ஆரம்ப காலங்களில் சர்ச்சைகள் இருந்து பிறகு நல்ல பலன்கள் இருக்கும். ஸோ நம்மளில் நேரடியாக பலனுக்கு போயிடலாம். வரக்கூடிய துணைவர் எப்படி இருப்பார்கள், இது மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி இதனை கன்சிடர் பண்ணி, இது ஒரு பொதுவான பலன். கிரகங்களுடைய இணைவு தொடர்பை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் அதிபதியமாக சுக்கரனுடைய வீடு, துலாத்தில் பிறந்த துலாம் வருகிறது. உங்களுடைய வரக்கூடிய துணைவர்கள் மிகவும் இசை பிரியர்களாகவும், சிற்றின்பத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும், எதிலுமே சமபங்கமாக சம முன்னுரிமை பெறக்கூடியவராக இருப்பார். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் வேகமாக மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களா செயல்களை வரக்கூடிய துணைவர் அனைத்தையுமே அனுபவித்து பொறுமையாகவும் நிதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள். வரக்கூடிய துணைவரின் மூலியமாக ஜாதகருக்கு அதீத இன்பங்கள், அதீத அனுபவங்கள், அதுபோல வாழ்க்கையிலே நிறைய லக்ஸுரியஸ் பொருள் எல்லாம் வரக்கூடிய துணைவரின் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும். சுக்கரன் கெடாமல் இருந்தால் ஜாதகருக்கு வரக்கூடிய துணைவரினால் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக அமையக்கூடிய துணைவரை கொடுக்கும். பொதுவாக ஆணாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பெண்ணும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய ஆணின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் நல்ல ஒரு அழகாகவும் நல்ல ஒரு இன்பங்களை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருளாதார வளங்களை சேகரித்து நமது வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் தான் எல்லோருமே தேடுறது உண்டு. அந்த வகையில் ஏழாம் இடம் எப்பொழுதுமே தீதுபடாமல் இருந்தால் தான் நம்ம சொல்கிற பலன் நடக்கும். அந்த வகையில் அடுத்து ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் கோபமான ஒரு மனநிலைமை கொண்டவர், ஆனால் நல்ல உணர்வு கொண்ட நபர், யதார்த்தமான ஒரு நபர், எதையுமே வெளிப்படையாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாமல் வெளியில் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார். கடுமையான வார்த்தைகள் வந்தாலும் உள்ள ஒரு தூய்மையாக குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய நபர், அதிகமாக ரகசியங்களை உள்ளே வைத்திருக்கக்கூடிய நபர் ரிஷபத்திற்கு வரக்கூடிய துணைவர். அதுபோல பொருளாதார வெற்றிகளையும் பூமி யோகங்களையும் பெற்றுத்தரக்கூடிய வரக்கூடிய துணைவரின் மூலமாக, யார் உங்களுக்கு பார்ட்னராக வரப்போகிறார்களோ அவர்களின் மூலியமாக அதீத பொருளாதாரம், அதீத பொருளாதார வளங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய பார்ட்னரின் மூலியமாக உங்களுக்கு நிகழும். அடுத்தபடியாக மிதுனத்தில் பிறந்தவருக்கு வரக்கூடிய துணைவர் கௌரவமான உயர் குடும்பத்திலிருந்து பிறப்பார், நல்ல பண்புகள், நல்ல நாகரிகம் தெரிந்தவர், நல்ல கல்வி வென்றவர், நடத்தைகள் நல்ல முறையிலே பெற்றவர், ஜாதகருக்கு கௌரவ பெயர் புகழை பெற்றுத்தரக்கூடிய துணைவராக அமையும். அதுபோல கடகத்தில் பிறந்தவர்களுக்கு, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் நீங்கள் சனி பகவானுடைய ஆதிபத்தியமாக வருது. கடினமாக உழைக்கக்கூடிய நபர், நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர், சனி பகவான் சுபராக இருக்கும் பட்சத்தில், சுபரால் பார்க்கப்பட்டு குருவினால் பார்க்கப்பட்டு
அல்லது சுக்கிரன் தொடர்பு ஏற்ற சனி பகவானாக இருக்கும்பொழுது கடகத்திற்கு வரக்கூடிய துணைவர் கடுமையாக உழைக்கக்கூடியவர், எதை சொன்னாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய துணைவர். திருமணத்தின் பொழுது அதீத ஆதாயம் இல்லாத நிலை இருக்கும். திருமணத்திற்கு பிறகு, ஆஃப்டர் திருமணத்திற்கு பிறகு துணைவரின் மூலியமாக அதீத ஆதாயம் கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. சிவராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய ஆதிபத்தியம் கும்பமனையானது. சிவராசியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் கடுமையாக உழைக்கக்கூடியவர், நேர்மையான மனிதர், எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய துணைவராக அமைவார். உங்களுக்கும் வரக்கூடிய துணைவர் ஆரம்ப காலங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்காது, பிற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய ஆதாயங்கள் இருக்கும். சனி பகவான் சுப நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் தொடர்பு கொண்டால் வரக்கூடிய துணைவரின் மூலியமாக கௌரவ பெயர் புகழ் அனைத்துமே கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கன்னியராசியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் கௌரவமான நபர், கௌரவமாக பெயர் புகழை பெற்ற ஒரு நபராக இருப்பார். உயரிய குடும்பத்திலிருந்து பொருளாதார வளங்களோடு வரக்கூடிய துணைவர், பொருளாதார வெற்றிகளை அதிகம் கொடுக்கக்கூடிய துணைவர், பெண் நன்னலத்தை கொண்ட நபராகவும், ஜாதகருக்கு போதனைகள் அதிகம் சொல்லக்கூடிய, வாழ்க்கையிலே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டராக வரக்கூடிய துணைவர்கள் அமைவார். துலாத்திலே பிறந்தவர்களுக்கு, துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷமான எதையுமே வேகமாகவும் விவேகமாகவும் செய்து குடிக்கக்கூடிய ஒரு துணைவர். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து கொடுக்கக்கூடிய துணைவர். ஆனால் கோபம் இருக்கும், மூர்க்கத்தனம் இருக்கும், ஆவேசமாக செயல்படக்கூடிய குணாதிசயம் இருக்கும். ஆனால் எதை சொன்னாலும் அதை செய்து குடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர், அரசு ஆதாயங்களை பெறக்கூடியவராக இருப்பார், நிலவலன்களை வைத்திருக்கக்கூடிய துணைவராக அமைவார். அதுபோல விருச்சகமனையிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் சிற்றின்பங்களை பெரிதும் நேசிக்கக்கூடியவர், இன்பங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்கள். அதுபோல இசைப்பிரியராக இருப்பார், பணத்தின் மீது அதிக ஈர்ப்பு கொண்ட நபராக இருப்பார், குடும்பங்களை கண கச்சிதமாக நடத்தக்கூடிய நபராக விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் துணைவராக வரக்கூடியவர் அமைவர். தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் சாதுரிய திறன் அதிகமிக்க துணைவர், இளமையான துணைவர், பார்க்கும் பொழுது எங்க எப்பொழுதுமே இளமை தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு துணைவரை பெறுவீர்கள். அதுபோல சேமிப்பு குணம் அதிகமாக கொண்ட துணைவராக வரக்கூடியவர் அமைவர். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைவராகவும், நல்ல ஒரு இளமை பருவம் கொண்ட ஒரு நபராக இருப்பார். சாதுரிய திறன்களையும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்ற புத்திசாதுரியம் கொண்டவர். மகரத்தில் பிறந்தவர்கள், மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் எமோஷனல் பர்சன், நல்ல உணவு சமைக்கக்கூடிய, எளிதில் மனதில் சஞ்சலம் உருவாகக்கூடிய நபர்கள், எமோஷனலாக டக்குன்னு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தால் உடனே அழுவக்கூடியவர், பெரிதும் வெள்ளந்தியான மனம் படைத்த ஒரு நபர்களாக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர்கள் அமைவார்கள். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் மிகவும் நிர்வாகத்திறன் கொண்டவர். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர்கள்லாம் நிர்வாகத்திறன், தலைமையான ஆளுமை கொண்டவர்கள், குடும்பத்தை தனியே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கேபபிள் கொண்டவர்கள், எதையுமே செய்து முடிக்கக்கூடிய, செய்து காட்டக்கூடிய வீர தீரங்கள் கொண்ட ஒரு நபராக அமைவார். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் சாதுரியமிக்கவர், இளமையான தோற்றம் கொண்டவர், வித்தைகளை பயின்றவர், மக்களை எளிதில் வசீகரப்படுத்தக்கூடிய குணாதிசயம் பேச்சாற்றல் கொண்ட நபராக மீனராசியிலே பிறந்தவர்களுடைய துணைவர் வருவார்கள். துணைவரின் மூலமாக ஆதாயம் அதீத அளவிற்கு இருக்கும், நிலவள சேர்க்கைகளும் அதீத அளவிற்கு இருக்கும். இந்த வீடியோக்குள்ள சொன்ன பலன்கள் அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய இணைவு, கிரகங்களுடைய தொடர்பு இந்த குணாதிசயங்களை மாறுபடுத்தி கொடுக்கும். வாழ்க வளமுடன், நன்றி.